கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடவுளை காண முயல்பவன் பக்தன், கண்டு தெளிந்தவன் சித்தன் என்று சொல்லப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக சித்தர்களுடைய அருமை பெருமைகளை தாங்கி வருகின்ற சித்தர்த்தை சிவன்பால் கொண்ட முதல் சித்தன் சிவன வர்ணிக்கப்படுகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே சித்தர்களுடைய இன்னும் பல சிறப்புகளை உங்களிடம் பகிரலாம் என நினைக்கிறேன். அதன்படி நிகரற்ற அட்டமா சித்திகளை பெற்றவர்களான இந்த சித்தர்கள் கடவுள் நிலையிலே வைத்து நோக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இவர்கள் ஆன்மீகனர் சிறப்படையவும் ஆரோக்கியம் மேம்படவும் முக்கியமான பல பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். ஆன்மீகநெறி சிறப்படைய சித்தர்கள் பல பாடல்களை கூட தந்திருக்கிறார்கள். ஆரோக்கியம் சிறப்படைய அருமையான சித்த வைத்தியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதே போல சமண மதத்தில் இப்படியான சித்து நிறைந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றும் சித்தர் பரம்பரைக்கு அவர்கள் தான் முன்னோடியாக இருந்திருப்பதாக நான் குறிப்பிடவில்லை, ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இருந்தும் மனித குலத்திலே மேம்பட்டவர்களாக இந்த சித்தர்கள் காணப்படுகிற அதே நேரம் சீனர்களுக்கும் சித்தர்களுக்கும் இடையிலே ஏதோ ஒரு வகையிலே தொடர்பொன்று இருந்திருப்பதை எழுத்தாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சீன வைத்திய முறைகளெல்லாம் சித்தர்கள் சார்ந்த வைத்திய முறைகளாக காணப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே யான் சித்தத்தை நிலைப்படுத்துபவரே சித்தத்தை நிலைப்படுத்துபவரே சித்தர் என்று சொல்லப்படுகின்றது. அவர்களில் சிலர் ஓரிடத்தில் நிலையாக இருந்ததில்லை. பெரும்பாலும் எல்லா சித்தர்களுமே ஒவ்வொரு ஆலயங்களாக தல யாத்திரை தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் போத ஒவ்வொரு இடங்களுக்கு அவர்கள் சென்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உடம்பினுள்ளே உருபொருள் காண்பவரே சித்தர் என்று சொல்லப்படுகின்ற அதே நேரத்திலே அகத்தியர் ஒரு அருமையான பாடலை தருகின்றார். மதியடுங்கி வளர்கின்ற சூட்சந்தனை வணக்கமுடன் தானிருந்து வணங்கினாக்கால் பதிதளத்தில் எட்டிரென்று ஒன்றாய்கூடி பதிதளத்தில் எட்டிரென்று ஒன்றாய்கூடி பத்தான தசவாய்வு அகார பீடம் விதியெழுத்தை யாரறிந்து கூடப்போனார் விமலினே புலத்தியனே அந்த பாறு கதிமுகத்தில் காய சித்திக்கு அடுத்தவாறு கண்டு கண்டு கொண்டவனே சித்தனாவான். இங்கே திருவடி ஞானம் கைவரப் பெற்றவர்களாக பிசாசு போல் அலைந்து செத்த பிணம் போல செயலற்று கிடந்து பிறர் போட்ட பிச்சைகளையெல்லாம் நாய் போல சாப்பிட்டு நரிபோன்று அங்குமிங்கும் அலைந்து திரிகின்ற ஒரு நிலையிலே கற்புள்ள பெண்களை தாயைப் போல மதித்து அவர்கள் எல்லோரிடத்திலும் இனசனம் போல தாழ்மையான குழந்தைகளைப் போல் இருப்பவர்கள்தான் சித்தர்கள் என்று அழகாகச் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு பாடலை முக்கியமான ஒரு சித்தர் என்று வர்ணிக்கப்படுகின்ற பட்டினத்தடிகள் பாடியிருக்கிறார். பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்திட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அருந்தி நரிபோல் உழன்று நன் மங்கையரை தாய்போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பார் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. அதான் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே அருமையாக முடிக்கிறார். தொடக்கம் பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்திட்ட பிச்சையெல்லாம், அதை பிணம்போல கிடந்திட்டு பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரிபோல் உழன்று, நாய் போல் அதை வேண்டி சாப்பிட்டு நாய் இதை உடனே சாப்பிடும், அதே போல் நரி உடனே சாப்பிடாது, நரி போல் உழன்று அங்கு மிஞ்சு பார்த்துத்தான் சாப்பிடும், நரி போல் உழன்று நன்மங்கேரை தாய் போல காட்டு. அருமையான வசனம், நல்ல மங்கேரை தாய் போல மதித்திருக்கிறான். அண்மை நடைமுறை வாழ்க்கையில் கூட இன்று பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இன்றைய தினம் கூட இன்றிடம் வருகிற பத்திரிகைகளை பார்க்கின்ற போது பெண்களுக்கெல்லாம் கற்பழித்து கொலை செய்கின்ற கொடூரமான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சித்தன் வாழ்ந்த காலம், சித்தன்கள் தாயை பெண்ணை தாயாக மதித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அருமையான செய்தியுடன் இன்றைய தினம் யான் கூறிய சித்தர்கள் பற்றிய விடயங்கள் யாவும் உங்களுடைய உள்ளத்திலே தெளிவாக தெளிந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மாவை கோபி.